हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल सुरास रेसिपीज। इनकी नंबर 5 मिनट्स ईसिया रेडी पड़कू और अपम एप्डी नम्बर पाकल इतनी अव्वा पार्टी पार्टी पेरंद वीटल सेवांगा एन्नेले ऊतनाले पिरिंजु पोगिडुम अप्डि नेनच्चिट्टु नांगला ट्राई पण्रदिल्ल। सरि इप्पो ट्राई पण्णुवोम। पसंग इंद क्वारंटाइन पीरियड्ल एल्लाम वीट्ल इरुक्कांगल्ल, सो इदु मारि तेवैपडुम। अवंग स्नाक्स डेयिलि ईवनिंग आना एदा स्नाक्स रेडी केक वेणुम्नु केक्रांग। सरिनाल ट्राई पण्णलाम अप्डिने जस्ट ट्राई पण्णेन, नल्ला वंदुच्चु। अदु एप्डिनु सोल्लिट्टु उंगलुक्कु काट्टलाम अप्डिन्ट ओरु वीडियो पारुंग। इंद अप्पम सेय्यिरदुक्कु 5 मिनिट्स इरुंदा पोदुम। नींगल फर्स्ट स्टव ऑन पण्णिट्टु கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருங்க. எண்ணெய் காயிற டையத்துக்குள்ள நம்ம இந்த பொருட்களை அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு ஓட்டிட்டு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோன்ன அப்படியே எண்ணெயில ஊத்தி எடுத்தோம்னா நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போன்ற அப்பா ரெடி ஆயிடுது. நான் அதை என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத இப்ப நான் சொல்றேன். 1 கப் அளவு ரவை, 1/2 கப் துருவிய தேங்காய் துருவல், சர்க்கரை 1/2 கப், பால் 1 கப், கால் கப் மைதா, ஒரு வாழைப்பழம். வாழைப்பழம் வந்துட்டு எந்த வாழைப்பழமா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் 1 கப் ரவைக்கு. ஒரு சின்னதாக 2 ஏலக்காய், பெரிய சைஸ்னால் 1 ஏலக்காய் போதும். இந்த சுகரோட அளவு இது பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். சோடா உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் சோடா உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது 5 மினிட்ஸில் எப்படி அப்போ ரெடியாக இருந்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இந்த எல்லா பொருளையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி அந்த கன்சிஸ்டன்சிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், இப்போ தெரியுதா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி எடுக்கலாம். ஒரு கூலிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்றா ஊற்றி எடுத்திங்கன்னா நல்ல ரவுண்டாக பஞ்சு போன்ற அப்பம் ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்ட்டு. இதை இந்த பக்கம் பரட்டினதுக்கப்புறம் அப்படியே நம்ம பக்கத்துலேயே இன்னொன்று பக்கத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்பம் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.